இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. ஊழல் அமைச்சர்கள் நீக்கப்படுவர், பிரதமர் ஆழ்வார் எச்சரிக்கை. தனது அமைச்சரவையில் உறுப்பினர்களில் யார் ஊழலில் சம்பந்தப்பட்டாலும் அவர்கள் பதவியில் இருந்து நீக்கப்படுவர். ஊழலில் இருந்து நாட்டை பாதுகாப்பதற்கு அவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படும் என பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் எச்சரித்தார். லஞ்ச ஊழல் நடவடிக்கையில் சம்பந்தப்பட்ட அமைச்சர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கும்படி எம்ஏசிசிக்கு தாம் பணித்திருப்பதாக அவர் கூறினார். ஒரு ஆண்டுக்கு மேலாக நாம் அதிகாரத்தில் இருந்து வருகிறோம். லஞ்ச ஊழலில் அமைச்சர்கள் எவரும் சம்பந்தப்பட்டிருந்தால் சரியான ஆதாரத்தோடு தகவல் வழங்கும்படி நாடாளுமன்றத்தில் மட்டுமல்ல நாடாளுமன்றத்திற்கு வெளியிலும் தாம் பலரிடம் கேட்டுக் கொண்டுள்ளதாகவும், அப்படி யாரும் இருந்தால் நாங்கள் விசாரணை செய்து அவர்களுக்கு எதிராக குற்றச்சாட்டு கொண்டு வரப்படும் எனவும் அன்வார் கூறினார். நாங்கள் அதிகாரத்திற்கு வந்து 1 ஆண்டு 3 மாதம் ஆகிவிட்டது. ஆனால் அத்தகைய புகார்கள் எதுவும் இதுவரை கிடைக்கவில்லை. தூய்மையான மற்றும் ஊழலிலிருந்து விடுபட்ட அரசாங்கம் என்ற தோற்றத்தை நிலைநிறுத்த உதவியது என நண்பர்களான அமைச்சர்களை வணங்குகிறேன் என 2024 தேசிய ஊழல் தடுப்பு உச்சநிலை மாநாட்டை தொடக்கி வைத்து உரையாற்றிய போது அன்வார் தெரிவித்தார். விருப்ப ஓய்வு பெறும் ஆசிரியர்களின் எண்ணிக்கை உயரும். 1394 கல்வி சேவை அதிகாரிகள் அல்லது 1.49 விழுக்காடு ஆசிரியர்களுக்கு விருப்ப ஓய்வு பெறுவதற்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு 5306 அல்லது 1.23 விழுக்காட்டினருக்கு அனுமதி அளிக்கப்பட்டிருந்த நிலையில் இவ்வாண்டு அந்த எண்ணிக்கை சற்று அதிகரித்திருப்பதாக கல்வி துணை அமைச்சர் வாங்காவோ தெரிவித்தார். 2022 ஆசிரியர்கள் முன்னதாக ஓய்வு பெறுவதற்கான காரணங்களும் அவர்களின் தொழில்முறை மேம்பாட்டை தொடர்பு குறித்தும் கல்வி அமைச்சு ஆய்வு செய்தது. நாடாளுமன்றத்தில் நேற்று முன்னதாக பணி ஓய்வு பெறும் ஆசிரியர்களின் எண்ணிக்கை குறித்தும் அதன் தொடர்புடைய காரணங்கள் குறித்தும் கோலக்கிராய் பெரிக்கத்தான் நேஷனல் உறுப்பினர் அப்துல் லடிப் அப்துல் ரஹ்மான் எழுப்பிய கேள்விக்கு அவர் அவ்வாறு பதிலளித்தார். மலாய் ஆட்சியாளர்களை அவமதிக்கும் வகையில் அப்துல் ஹாடி அவாங் அறிக்கை, ஸ்லாகூர் சுல்தான் எச்சரிக்கை. மலாய் ஆட்சியாளர்களை அவமதிக்கும் வகையில் பாஸ் கட்சியின் தலைவர் அப்துல் ஹாடி அவாங் வெளியிட்ட அறிக்கை குறித்து மேன்மை தங்கிய ஸ்லாகூர் சுல்தான் கவலையையும் எச்சரிக்கையும் தெரிவித்திருக்கிறார். இஸ்லாத்தின் மாண்பு தற்காக்கப்பட வேண்டும் என்ற தலைப்பில் சமய தலைவர்கள், வழக்கறிஞர்கள், நீதிபதிகள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், மாநில சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் மலாய் ஆட்சியாளர்களுக்கு ஹாடி அவாங் பிப்ரவரி 20 அந்த அறிக்கையை எழுதியிருந்தார். ஸ்லாங்கூர் பாஸ் தலைவர் டாக்டர் அப்துல் ஹாலிம் தமுரிக்கு ஸ்லாங்கூர் சுல்தான் ஷரஃபுடின் எழுதியிருக்கும் கடிதத்தில் தனது கவலையை தெரிவித்திருப்பதாக அவரது அந்தரங்க செயலாளர் டத்தோ முகமது முனீர் பாரி கூறியுள்ளார். பிப்ரவரி 15 மலேசிய இஸ்லாமிய தேசிய சமய மன்ற கூட்டத்தில் தாம் ஆற்றிய உரையை முழுமையாக படிக்காமல் ஹாடி அவாங் அறிக்கை வெளியிட்டுள்ளதாக சுல்தான் ஷரஃபுடின் தனது கடிதத்தில் தெரிவித்துள்ளார். 2019 கிளந்தான் இஸ்லாமிய சட்டத்தில் இடம்பெற்றிருந்த 16 பிரிவுகளை எதிர்த்து நிக் எலேன் கூட்டரசு நீதிமன்றத்தில் தொடுத்த வழக்கின் தீர்ப்பில் தொடர்பில் தாம் வெளியிட்டுள்ள கருத்தை ஸ்லாங்கூர் சுல்தான் சுட்டிக்காட்டினார். பள்ளிக்கு திரும்பும் உதவி திட்டத்தை அரசாங்கம் தொடர்ந்து மேம்படுத்தும், பிரதமர். பள்ளிக்கு திரும்பும் உதவி திட்டத்தை மேம்படுத்துவதற்கான முயற்சிகளை அரசாங்கம் தொடர்ந்து மேற்கொள்ளும் என பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்தார். அண்மையில் தம்பூர் நாடாளுமன்ற தொகுதியில் நடைபெற்ற பள்ளிக்கு திரும்பும் நிகழ்ச்சியை தொடர்ந்து அவர் தனது முகநூல் பதிவில் இதனை தெரிவித்துள்ளார். தனது அரசியல் செயலாளரான கமல் முனிம் அவரின் சார்பாக தம்பூர் நாடாளுமன்ற தொகுதியில் உள்ள பள்ளி மாணவர்களுக்கு உதவிகளை வழங்கியதாக அவர் சுட்டிக்காட்டினார். இந்த திட்டத்தின் படி 1500 மாணவர்கள் பயனடைந்துள்ளனர். 2024 புதிய பள்ளி தவணை காலம் நெருங்கிக் கொண்டிருக்கும் நிலையில் இந்த உதவி பள்ளி பொருட்களை வாங்குவதற்கும் தேவைகளை பூர்த்தி செய்யவும் உதவும் என்றார். மேலும் ஒட்டுமொத்த மக்களின் நலனுக்காகவும் இதுபோன்ற உதவிகள் தொடர்ந்து தீவிரப்படுத்தப்படும் என்று பிரதமர் கூறினார். கூகுளில் அதிகம் தேடப்படும் சொல் மடானி. டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் ஆட்சி காலம் தொடங்கி மலேசிய மடானி எனும் சொல் மிகவும் பிரபலமாகிவிட்டது எனலாம். அதிலும் ஒவ்வொரு புதிய திட்டத்திற்கு மடானி ரஹ்மா திட்டம்,
மடானி அரிசி திட்டம், மடானி மருத்துவ திட்டம் என அவ்வப்போது மடானி எனும் சொல் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இதனிடையே ஒவ்வொரு புதிய திட்டம் அறிமுகம் செய்யும் போதும் கூகுளில் அதிகம் தேடப்படும் சொல்லாக இந்த மடானி சொல் வெளியிடப்பட்டுள்ளது. இந்நிலையில் மடானியில் அதிக தேடல் ஆர்வம் கொண்ட மாநிலமாக புத்திரஜயா முன்னிலை வகிக்கிறது. அதனைத் தொடர்ந்து குளந்தான், பர்லுஸ், தெரகானு, லாபுவான், கெடா, சபா, பேராக், சரவா மற்றும் பஹாங் ஆகியவை அடங்கும். மடானி என்று தேடுபவர்களிடையே மிகவும் பிரபலமான இரண்டு தலைப்புகளை அடையாளம் காணப்பட்டுள்ளது. புத்திரஜயா, லாபுவான், சபா, பேராக், சரவாக் மற்றும் பஹாங் ஆகிய மாநிலங்களில் உள்ள மக்கள் மலேசிய மடானி என்ற சொற்றொடரை தேடுகின்றனர். மறுபுறமோ குளந்தான், பெர்லஸ், தெரங்கானோ மற்றும் கெடா மாநில மக்கள் மருந்து என்ற சொற்றொடரை இணைந்து தேடுவதாக தெரிவித்துள்ளனர். இதற்கிடையில் கூகுளில் தேடும் ட்ரெண்டை கூர்ந்து கவனித்தால் மடானி எனும் சொல் எந்தெந்த மாநிலங்களில் அதிகம் ஆக்கிரமித்துள்ளது என்பதையும் அறிய முடிகிறதாம். மடானி மருத்துவ திட்டம் நாடு முழுவதும் அமல்படுத்தப்பட்டால் செலவுகளை அதிகரிக்கும். சுகாதார அமைச்சின் நிதி கையிருப்பை கருத்தில் கொண்ட பின்னரே தேர்ந்தெடுக்கப்பட்ட 10 மாவட்டங்களில் மடானி மருத்துவ திட்டம் SVMI செயல்படுத்துவதில் கவனம் செலுத்தும் முடிவை அமைச்சு எடுத்துள்ளது. கடந்த காலம் உட்பட தற்போதைய கணிப்புகளின் அடிப்படையில் இந்த 10 மாவட்டங்களில் மட்டும் முதற்கட்டத்தில் வாரத்திற்கு 17 லட்சம் ரிங்கிட் செலவு ஏற்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் இத்திட்டம் நாடளாவிய நிலையில் அமல்படுத்தப்பட்டால் இன்னும் அதிகமான செலவுகளை ஏற்படுத்தும் என்று சுகாதார அமைச்சர் ஸ்ரீ டாக்டர் சுல்கிப்லி அகமது தெரிவித்தார். நாம் நாடளாவிய நிலையில் இதனை மேற்கொள்ள வேண்டும் எனில் வாரத்திற்கு 1,20,00,000 1,50,00,000 ரிங்கிட் வரையிலான செலவு ஏற்படும். அதாவது 10 கோடி ரிங்கிட் நிதி ஒதுக்கீட்டில் பிப்ரவரி 29 வரை மட்டுமே 7,87,30,000 ரிங்கிட்டை செலவிட்டுள்ளோம் என்றார் அவர். இவ்வாண்டிற்கு இந்த மடானி மருத்துவ திட்டத்திற்காக ஒதுக்கப்பட்ட நிதியில் 2,13,00,000 ரிங்கிட் இன்னும் மீதம் உள்ளதாகவும் இத்திட்டம் நாடு முழுவதும் அமல்படுத்தப்பட்டால் இவ்வாண்டு ஏப்ரல் மாதமே இத்தொகை தீர்ந்துவிடும் என்றும் டாக்டர் சுல்கிப்லி விவரித்தார். ரிங்கிட்டின் மதிப்பை வலுப்படுத்த பேங்க் நிகேரா மலேசியா முயற்சி. இந்த ஆண்டு ரிங்கிட் தொடர்ந்து வலுவடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நாட்டின் நேர்மறையான பொருளாதார நிலையால் 2024 ஆண்டின் இறுதிக்குள் அமெரிக்க டாலருக்கு எதிராக 4 ரிங்கிட் 50 சென்டாக பரிவர்த்தனை செய்யப்படும். நிதி அமைச்சு பேங்க் நிகேரா மலேசியா, அரசு சார்ந்த முதலீட்டு நிறுவனங்கள் மற்றும் அரசு சார்ந்த நிறுவனங்கள் ஆகியவை இணைந்து ரிங்கிட்டின் மதிப்பை வலுப்படுத்த அந்நிய செலாவணி சந்தையில் பணப்புழக்கத்தை அதிகரிக்க தயாராக உள்ளதாகவும் 2வது நிதி அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ அமீர் ஹம்சா தெரிவித்தார். அதிகம் என்று கருதப்படும் அந்நிய நாணய நகர்வுகளை கட்டுப்படுத்த அந்நிய செலாவணி சந்தையில் தலையிடுவதற்கும் PNM எப்போதும் தயாராக உள்ளதாகவும் அமீர் ஹம்சா தெரிவித்தார். நேற்று மக்களவையில் கேள்வி பதில் நேரத்தின் போது தேசிய நாணயம் நியாயமான அளவில் மீட்கப்பட வேண்டும் என்ற அரசாங்கத்தின் எதிர்பார்ப்பு மற்றும் ரிங்கிட்டின் மதிப்பை வலுப்படுத்த PNM மேற்கொண்ட நடவடிக்கைகள் குறித்து எழுப்பப்பட்ட கேள்விக்கு அமீர் ஹம்சா அவ்வாறு பதிலளித்தார். சுற்றுலா அமைச்சர் தியோங் கிம் சிங் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் அம்னோ இளைஞர் பிரிவு கோரிக்கை. சுற்றுலா மலேசிய துறையின் முன்னாள் தலைமை செயலாளர் பதவி நீக்கப்பட்டது. பக்குத்தே உட்பட பல்வேறு விவகாரம் தொடர்பில் சுற்றுலா, கலை மற்றும் கலாச்சார அமைச்சர் தியோங் சிங் மீது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என அம்னோ இளைஞர் பிரிவு தலைவர் டாக்டர் அக்மல் சாலே கோரிக்கை விடுத்துள்ளார். பன்றி இறைச்சி அடிப்படையிலான பக்குத்தே நாட்டின் பாரம்பரிய உணவு பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ளதோடு சுற்றுலா மலேசிய தலைமை இயக்குநராக இருந்த அம்மர் அப்துல் காபாரின் பதவி நிலையை குறைத்திருப்பது போன்ற விவகாரத்தில் தியோங்கின் செயல்பாடு மனநிறைவாக இல்லை என்றும் அக்மால் தெரிவித்துள்ளார். பக்குத்தேயை பாரம்பரிய உணவாக அங்கீகரிப்பதற்கு பதிலாக சீனர்களின் நாசி கோரிங் மற்றும் அனைத்து இன மற்றும் சமயங்கள் மக்கள் கொண்டாட்டம் உட்கொள்ளும் இதர உணவு வகைகள் குறித்து அவர் அதிகமாக அறிந்திருக்க வேண்டும். மலேசியர்களின் உணர்வுகளை அமைச்சர் நினைக்க தவறினால் அவருக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிமை நாம் கேட்டுக்கொள்வதை தவிர வேறு வழி இல்லை என நேற்று தமது முகநூலில் அக்மால் பதிவிட்டுள்ளார். சரவா முன்னாள் ஆளுநர் தொடர்பில் விசாரணை கிடையாது அசாம் பாக்கி தகவல்.
சரவாக்கின் முன்னாள் ஆளுநரும் முன்னாள் முதலமைச்சருமான காலம் சென்ற அப்துல் தயீப் மஹமூத் சம்பந்தப்பட்ட அனைத்து வழக்குகள் குறித்து மேல் விசாரணை எதுவும் இனி நடத்தப்படாது என மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையமான எம்ஏசிசியின் தலைவர் அசாம் பாக்கி தெரிவித்திருக்கிறார். தயீப் விவகாரத்திற்கு தீர்வு காணப்பட்டுவிட்டது. எனவே அவர் சம்பந்தப்பட்ட விவகாரங்கள் குறித்து இனி எந்த ஒரு விசாரணையும் இல்லை என்று நேற்று செய்தியாளர்களுக்கு விளக்கம் அளித்த போது அசாம் பாக்கி கூறினார். தயீப் சொத்துக்களை உடனடியாக முடக்கும்படி சுவிட்சர்லாந்தை தளமாக கொண்டு செயல்படும் அரசு சார்பற்ற இயக்கமான புரூனோ மான்சர் நிதியகம் கேட்டுக்கொண்டது. இதனிடையே முன்னாள் நிதியமைச்சர் தயீப் சைனுடினுக்கு எதிராக இன்னமும் விசாரணை நடத்தப்பட்டு வருவதாக அசாம் பாக்கி தெரிவித்தார். வெளிநாட்டில் வசிப்பவர்கள் உட்பட மேலும் அதிகமானோரிடம் நாங்கள் வாக்குமூலம் பதிவு செய்ய வேண்டி இருப்பதாக அவர் கூறினார். தனக்கு சொந்தமான 38 நிறுவனங்கள் ஸ்லாங்கூர், நெகிரி செம்பிலான், பஹாங், கெடா மற்றும் கோலாலம்பூரில் 19 மாநிலங்கள், 6 சொத்துக்கள், 7 வாகனங்கள் மற்றும் 2 வங்கிக் கணக்குகள் உட்பட சொத்துக்களின் விவரங்களை பிரகடனப்படுத்திய குற்றச்சாட்டுகளை டைம் எதிர்நோக்கியுள்ளார். சொத்துக்களின் விவரங்களை வெளியிட தவறியதாக டைமின் மனைவி நைமா காலித் மீது ஜனவரி 23 குற்றம் சாட்டப்பட்டது. மற்றொரு நிலவரத்தில் முன்னாள் பிரதமர் முஹிதீன் யாசினின் மருமகன் எங்கிருக்கிறார் என்ற விவரத்தை எம்ஏசிசி இன்னும் கண்டறியவில்லை. அவரது இருப்பிடத்தை கண்டுபிடிப்பதற்காக அனைத்துலக அதிகாரிகளுடன் நாங்கள் தொடர்பு கொண்டு வருகிறோம் என்றும் அசாம் பாக்கி தெரிவித்திருக்கிறார். ரோட் டு கோல்டு திட்டத்திலிருந்து தேசிய முகுளிப்பு வீரர்கள் நீக்கம். ரோட் டு கோல்டு திட்டத்திலிருந்து தேசிய முகுளிப்பு வீரர்களான டத்தோ, பண்டிலீலா, ரினோங் மற்றும் நூர் டபிதா சப்ரி நீக்கப்பட்டுள்ளனர். அத்திட்டத்தில் நிர்ணயிக்கப்பட்ட அம்சங்களை அவர்கள் பூர்த்தி செய்யவில்லை என்பதால் இம்முடிவு எடுக்கப்பட்டதாக அதன் செயற்குழு நேற்று அறிவித்தது. பிப்ரவரி மாத தொடக்கத்தில் கத்தார் தோஹாவில் நடைபெற்ற உலக நீச்சல் போட்டியில் அவ்விரு விளையாட்டாளர்களும் மோசமான அடைவு நிலையை பதிவு செய்தனர். 10 மீட்டர் தனிநபர் பிரிவில் மொத்தம் 46 போட்டியாளர்களில் பண்டிலீலா 29வது இடத்தை மட்டுமே பிடிக்க நேர்ந்தது. இப்போட்டியிட்ட 3 பிரிவுகளில் மோசமான விளையாட்டை பதிவு செய்ததால் டபிதா பாரிஸ் ஒலிம்பிக் போட்டிக்கான வாய்ப்பை இழந்தார். நடுவானில் விமானத்தில் வெடித்த பவர் பேங்க் சாமர்த்தியமாக தீயை அணைத்த ஏர் ஏசியா குழுவினர். தாய்லாந்தின் ஏர் ஏசியா விமானத்தில் பயணி ஒருவரின் பவர் பேங்க் வெடித்த எரிந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. விமானத்தில் பயணி ஒருவர் இருக்கையின் அடியில் வைத்திருந்த பவர் பேங்க் திடீரென வெடித்துள்ளது. அதிக அழுத்தமும் அதனின் தரமும் தான் அது வெடிப்பதற்கு காரணமாக இருக்கும் என தாய்லாந்து விமான நிலையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே அந்த வெடிப்புக்கு பிறகு ஏற்பட்ட நெருப்பை ஏர் ஏசியா பணியாளர் ஒருவர் தீயணைப்பு கருவியின் மூலம் 2 நிமிடங்களில் அணைத்துள்ளார். அந்த பணியாளரின் சாமர்த்தியத்தால் அசமாவிதம் தவிர்க்கப்பட்டு அனைவரும் பத்திரமாக தரையிறக்கப்பட்டனர். பிப்ரவரி 24 நடந்த சம்பவத்தை 186 பயணிகள் உட்பட அந்நாட்டின் தொழில்துறை அமைச்சரும் கண்கூடாக பார்த்துள்ளனர். இச்சம்பவம் குறித்து யாரையும் குறை கூற முடியாது எனவும் இனி தரமான பவர் பேங்க் பயன்படுத்துவதை உறுதி செய்து கொள்ள வேண்டும் எனவும் அந்த விமான நிலையத்தின் இயக்குனர் அறிவுறுத்தியுள்ளார். -25 டிகிரி செல்சியஸ் குளிரில் திருமணம் செய்து கொண்ட காதலர்கள். -25 டிகிரி செல்சியஸ் குளிரில் காதலர்கள் திருமணம் செய்து கொண்ட வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. இந்திய மாநிலமான குஜராத்தை சேர்ந்த அந்த காதலர்கள் இமாச்சல பிரதேசத்தின் கடும் குளிரான பள்ளத்தாக்கில் திருமணம் செய்து கொண்டனர். -25 டிகிரி செல்சியஸ் கடும் குளிரில் அலங்கார மேடை அமைத்து இந்து முறைப்படி இவர்கள் திருமணம் செய்து கொண்டுள்ளனர். அந்த வீடியோ இமாச்சல பிரதேசத்தின் உதவி மக்கள் தொடர்பு அலுவலர் அஜய் பன்யால் என்பவர் சமூக வலைதளத்தில் பகிர்ந்துள்ளார். மேலும் அவரின் பதிவில் இந்த மாதிரியான திருமணங்கள் நடப்பது இதுவே முதல் முறை. நெடுந்தூரம் பயணம் செய்து தனித்துவமாக திருமணம் செய்பவர்களுக்கு மற்ற இடமாக சபிதி மாறி வருகிறது என்று அவர் கூறியுள்ளார். காணொலியின் தொடக்கத்தில் புகைப்படம் எடுப்பவர் அந்த கடும் குளிரில் மணப்பெண்ணை படம் பிடிப்பதும் பின்னர் மணமக்களின் திருமண சடங்குகளும் இடம்பெற்றிருந்தது. நீண்ட நெடுந்தூர பயண திருமண பயணத்திற்கான விருதையும் இந்த திருமணத்தின் வழி பெற்றுள்ளதையும் மற்றொரு காணொலியில் பதிவிட்டுள்ளனர்.